செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாலவாய் காண்பேனே. சீட்டிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமையன்று மாலை 6:30 வாக்கியப்படியும் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமையன்று 11:31 திருக்கணிதப்படியும் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்யிருக்கிறார். இந்த குரு பேச்சின் மூலமாக சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இனி பார்ப்போம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு சிறப்பான பெயர்ச்சியாக இருக்கிறது. நன்மை அடையக்கூடிய 5 ராசிகளில் ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. அதுவும் பல விதத்திலும் நன்மை அடையக்கூடிய ராசி என்றால் இந்த சிம்ம ராசி மட்டுமே. ஏனென்றால் இந்த சிம்ம ராசிக்கு குருடைய நேரடி பார்வை வருகிறது. 7ஆம் இடத்திலிருந்து நேரடியாக அந்த சிம்ம ராசிக்கு குருடைய பார்வை வருகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு சுபிட்சமான பெயர்ச்சியாக இருக்கிறது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். வீடு வாசல் இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையில் இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். முக்கியமாக வெளிநாடு செல்வதற்காக விசா எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்கள் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். இந்த குரு பெயர்ச்சி ஒரு சந்தோஷமான பெயர்ச்சியாக இருக்கிறது. லட்சுமிகரமான பெயர்ச்சி என்று கூறுவார்கள். கடந்த காலங்களாக தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் 5 குடியவனாக அதாவது குழந்தைகளுக்கு காரணமாக இருந்தார். குழந்தைகளுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தது. அவையெல்லாம் இனிமேல் சரியாகும் என்று எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கைகூடும். பிரார்த்தனைகள் வெற்றி கிடைக்கும். கடந்த சில நாட்களாக பிரார்த்தனையில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். ஒரு யோகமான காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கிறது. அடுத்து சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் என்று பார்த்தால், சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் லக்னத்திற்கே குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே தெய்வ பலம் முழுமையாக இனி கிடைக்க இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முறை நீங்கள் சாமி கும்பிட்டிருந்தாலும் தெய்வ பிரார்த்தனைகள் செய்திருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்காமல் இருந்தீர்கள். இதிலெல்லாம் விடுபட்டு இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் எல்லாம் தீரும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள். நல்ல தன வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாத இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் அடுத்த குழந்தை பாக்கியம் தம்பி அல்லது தங்கை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை கிடைக்கிறது. இதுவரை தொழில்துறையிலே லாபம் இல்லாமல் நஷ்டப்பட்டிருந்தீர்கள். இனி நல்ல லாபம் கிடைக்கும். தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையை இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். அல்லது இருக்கும் இடத்திலே கூட நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான இந்த குரு பெயர்ச்சியாக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து இந்த சிம்மரா லக்னம் அல்லது ராசியிலே பிறந்தவர்களுக்கு சார பலன்கள் அதாவது அவிட்டம் சதயம் புரட்டாது இந்த நட்சத்திரங்களில் குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த சார பலன்களை பார்த்தோமேயானால் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களிலே குரு பகவான் செவ்வாயுடைய சாரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அந்த செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்திலே வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நடக்கும். அல்லது புது வாகனம் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது நிச்சயமாக நடக்கும். ஒரு யோகமான குரு பெயர்ச்சி காலமாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கிறது. அடுத்து சதயத்தில் சஞ்சாரம் செய்வது ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்.
இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் குரு பகவான் ராகுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். ஆகவே தொழில் ஸ்தானத்தில் நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும், உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வெளிநாடு சென்றுவிட்டு வரக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும், ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு அந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோக உயர்வு விரும்புபவர்களுக்கும் அப்பொழுது உத்தியோக உயர்வு கிடைக்கும். அடுத்து பூரட்டாதிலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் மாதங்கள், இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே குருபவான் தன்னுடைய சுயசாரமான பூரட்டாதிலே சஞ்சாரம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும், குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். உங்கள் உறவினர்கள் உங்களிடம் இதுவரை சண்டையிட்டு இருந்தால் அவர்கள் கூட உங்களுக்கு நல்ல அனுசரணையாக நடந்து அவர்களாகவே வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். பல விதத்திலும் சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல குழந்தைகள் பிறந்து நல்ல யோகத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு இருக்கிறது. அடுத்து இந்த குரு பேச்சினால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்றால் குருவினால் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படுத்தாது. அடுத்து ஆறாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானும் உங்களுக்கு லட்சுமிகரமான சந்தோஷத்தை தான் கொடுப்பாரே தவிர அவரும் எந்த விதமான தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். அது பத்தாம் இடத்துல ராகு பகவான் நீச்சம் பெற்று நாலாம் இடத்துல கேது இருக்கிறார். ஆகவே இந்த ராகுவுக்கு தான் இப்பொழுது பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தவறாமல் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நல்லெண்ணெய் விளக்கு வைத்தால் போதுமானது, அகல் விளக்கு வைத்தால் போதுமானது. ஒன்றோ இரண்டோ எத்தனை விளக்குகள் வை வேண்டுமானாலும் வைக்கலாம், விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியாக இருக்கிறது. நன்மை அடையக்கூடிய ஐந்து ராசிகளில் மிக மிக முக்கியமான ராசியாக, பல விதத்திலும் நன்மை அடையக்கூடிய ராசியாக இந்த சிம்மராசி இருக்கிறது. இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா யோகம் பெற்று எல்லா சந்தோஷங்களும் பெற்று வளமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த குரு பேச்சு நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். பல விதத்திலும் மேன்மையை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.